ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வைத்தறிச்சல் பற்றி பார்க்க போகிறோம்னா, 2022 பட்ஜெட்டோட வைத்தறிச்சல், அது முக்கியமாக கிரிப்டோ கரன்சியில் என்ன வைத்தறிச்சல் அந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக மூணு விஷயத்தை பற்றி இதில் சொல்லணும். ஒன்று, கிரிப்டோ கரன்சிக்கு டேக்ஸ் போட போகிறாங்க, 30% டேக்ஸு. ரெண்டாவது, ஆர்பிஐ வந்து புதுசாக ஒரு கரன்சி, டிஜிட்டல் கரன்சி வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அஃபீஷியலாக. இப்போ அந்த டிஜிட்டல் கரன்சினா என்னென்னு சொல்லணும்னா, ஆர்பிஐயோ பேங்க்கோ இப்போ நம்ம அந்த டிஜிட்டல் கரன்சியை வாங்கும்போதோ விற்கும்போதோ இடையில இருந்துக்கிட்டு அதை மானிட்டர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். கிரிப்டோவில் அப்படி நம்ம விற்கிறதோ வாங்குறதோ யாருக்கும் தெரியாது. இதே ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இதெல்லாம் எதுக்கு போடுறாங்க, கிரிப்டோ வாங்குறவங்களுக்கு இது பெரிய ட்ராபேக்காக இருக்கும். இந்த கிரிப்டோ கரன்சிக்கு டேக்ஸ், 30% டேக்ஸ் சொன்னது கூட ஏற்றுக்கிறலாம். ஆனால் அந்த ஆர்பிஐ டிஜிட்டல் கரன்சி எதுக்கு அறிமுகப்படுத்துதுன்னு தெரில. அது யாருக்கு யூஸ் ஆகும்,